ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஷாப். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வாரம் வந்திருக்கிற டாப் ஃபைவ் அப்டேட் நியூஸஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அகில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புதுசாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம மெம்பர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு www.rajinimandram.org/ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நேம், மொபைல் நம்பர், கண்ட்ரி, இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே நான் ரோபோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சில குவஸ்டின்ஸ் கேட்கும். அதையும் முழுசாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். முதல்ல பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து வெல்கம் டு ஆல் இந்தியா ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு வீடியோ இருக்கும். அப்புறம் லெஃப்ட் சைட் டாப்பில் மகிழ்ச்சி, புதிய உறுப்பினர் சேர்க்க, மேம்படுத்தல் தகவல், எங்களை தொடர்பு கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம், ப்ரொஃபைல், லாக் அவுட்ன்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரொஃபைலில் போயிட்டு அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். அதில் வந்து நேம், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஏஜு, உங்கள் ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் முழுசாக இந்த வெப்சைட்டில் மெம்பர் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஐஃபோன் ரீசெண்டாக ஏஆர், அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி, அந்த பேசிக்கில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக ஏஆர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எனக்கும் சரியாக தெரியல, நம்ம படிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். படி, ஐஃபோன் எக்ஸ் வந்து புதுசாக ஒரு டூல் கிட்டை அவங்களோட ஃப்ரண்ட் கேமராவில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டூல் கிட்டை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சது யாருன்னா ஜப்பானை சேர்ந்த அப்ளிகேஷன் டெவலப்பரான கஷிரோ நோஷிரா. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது உங்களோட மூஞ்சி வந்து இன்விசிபிளாக தெரியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அது 360 டிகிரியில் உங்களோட ரூமு ஃபுல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அது மூலமாக ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் இமேஜ் மட்டும் இன்விசிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வேணால் பாருங்கள். இதுதான் இந்த டூல் கிட். இது வந்து ஒரு கேமிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வந்தோடனே பார்த்து தெரிஞ்சுப்போம். ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடில் முதல் இடத்த பிடிச்சிருக்காங்க. டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து 19 Mbps 25 Mbps வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் 2018 சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆஃபரில் 199 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 1 GB வீதம், 28 நாளைக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. 299 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 2 GB வீதம், 28 நாளைக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சிக்க இப்போ நாங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுங்க. ஸ்பெயின் ஆராய்ச்சியாளர்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் என்ன எதுக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். படி, இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் சிக்னல் இல்லைனாலும் நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். உங்கள் மொபைலில் ஒய்ஃபை மட்டும் ஆனாக இருந்தால் போதும், உங்களை தேடுறவங்க வந்து அவங்க அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃபையை யூஸ் பண்ணியே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட லொக்கேஷனை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் நடைமுறைக்கு வரல, நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை ஒரு நாள் ரிவ்யூ பண்ணி கண்டிப்பாக போடுவோம். ஜியோ 4G மொபைல் லான்ச் பண்ணியிருந்த மாதிரி, அதுக்கு அதே மாதிரி நோக்கியாவும் 3310 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது 2017 மாடலில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போது 2018 மாடலில் வாட்ஸ்அப்பும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வாரம் வாரம் வர நியூஸ்களை தெரிஞ்சிக்க எங்கள் தமிழ் டெக்ஷாப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணுறேங்க.